வணக்கம், நான் உங்கள் அரவிந்த். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிஎஃப்எம்எஸில் நம்ம அட்டல் டிங்கரிங் லேபோட எக்ஸ்பென்சஸ் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பிஎஃப்எம் வெப்சைட் போயிடுங்க. போயிட்டு லாகின் கிளிக் பண்ணுங்கள். லாகின் கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல் இயர் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ எந்த ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் ஃபண்டை ஸ்பெண்ட் பண்ணீங்களோ அந்த ஃபினான்ஷியல் இயர் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஆரம்பித்து மார்ச்சில் முடியும். ஸோ நான் வந்து 2019-20 செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதில் போயிட்டு டேட்டா ஆப்ரேட்டரோட லாகின் ஐடி போடுறேன், பாஸ்வேர்ட் போட்டுட்டு லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இந்த பேஜில் லெஃப்ட்டில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனில் நீங்கள் வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸில் போயிட்டு ஆட் நியூ இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் உங்களுக்கு ஸ்கீம் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கும், நீங்கள் ப்ராஜெக்ட் எதுவும் செலக்ட் பண்ண வேண்டாம். பேங்க் அக்கௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கார்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் என்ன விஷயத்துக்காக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு ஆப்ஷன் கொடுப்பாங்க. செல்ஃப், வெண்டார் ஆர் பெனிஃபிஷரி அப்படின்றது மூணு ஆப்ஷன். ஸோ இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணோடனே பேஜ் ரீலோட் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸ்பெண்டிச்சரில் ஃபார் எக்ஸாம்பிள் வெண்டார் அப்படின்னு செலக்ட் பண்ணுறீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஒரு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணோடனே பேஜ் ரீலோட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். வெண்டர் வந்து நேம் செலக்ட் பண்ணணும். செலக்ட் வெண்டார் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி மேப் ஆகிருக்க வெண்டர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட நேம் காட்டும். அப்படி இல்லை, நாங்கள் வெண்டர்ஸ் வந்து இது வரைக்கும் மேப் பண்ணலை அப்படின்னா ஹவு டு மேப் அ வெண்டர் இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வெண்டர்ஸோட வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ இதில் நீங்கள் வெண்டர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லெட்டர், ஆஃபீஸ் ஆர் ஆர்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்கும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த விஷயத்துக்கு இந்த செக் ஆர் இப்படி இந்த பேமெண்ட்டை வந்து இனிஷியேட் பண்ணுறோம் ஸ்கூல்லேருந்துன்னு சொல்லிட்டு ஸ்கூல்லேருந்து நீங்கள் ஒரு லெட்டர் க்ரியேட் பண்ணுவீங்க. அந்த லெட்டரோட நம்பர் அப்படி உங்கள் ஸ்கூலில் அந்த மாதிரி எதுவும் ப்ரொசீஜர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ATL 006, ATL 001 நீங்கள் ஏதாவது ஒரு ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபார்மேட்லேயே எல்லா பில்லிஸும் எல்லா லெட்டர்ஸையும் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் வந்து ஒரு லெட்டர் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இப்போ 5ஆம் தேதி க்ரியேட் பண்ணுறீங்க, 7ஆம் தேதி வந்து பேமெண்ட் நடக்குது அப்படின்னா நீங்கள் 5ஆம் தேதி வந்து அந்த டேட்டில் ஆஃபீஸ் ஆர்டர் நம்பரில் ஆட் பண்ணிக்கோங்க. சாங்ஷன் டேட் வந்து 7ஆம் தேதியோட டேட் போட்டுக்கோங்க. அண்ட் ஆக்சுவல் ட்ரான்சாக்ஷன் டேட், நீங்கள் வந்து செக் எப்போ கொடுக்குறீங்க இல்லை பேமெண்ட் கஸ்டமர் அக்கௌண்ட்டுக்கு எப்போ போதோ அப்போது வந்து நீங்கள் அந்த டேட் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் செக் கொடுக்குறீங்க அப்படின்னா செக்கில் இருக்க டேட் தான் செலக்ட் பண்ணணும். NEFT RTGS பண்ணுறீங்கன்னா அந்த டேட் செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் அவைலபிள் அமௌண்ட்னு காட்டும். ஸோ இது வந்து நம்ம ரிசீவ் ஃபண்டு கொடுத்தா தான் இங்கே அந்த 12 lakhs ஃபஸ்ட் இயருக்கு காட்டும். ஸோ ரிசீவ் ஃபண்ட் எப்படி கொடுக்கணும் தெரியலனா ஃபண்ட் எப்படி ரிசீவ் பண்ணுறது நாங்கள் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துருங்க. ஸோ இந்த பேமெண்ட்டோட டோட்டல் அமௌண்ட் போடணும். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 40,000 போடுறேன். அண்ட் நீங்கள் டேட் செலக்ட் பண்ணும்போது எந்த ஃபினான்ஷியல் இயரில் லாகின் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபினான்ஷியல் இயருக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் டேட் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் அது மட்டும் பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். நான் இப்போ 2019-20 செலக்ட் பண்ணுறதுனால 2019 May 14 செலக்ட் பண்ணுறேன். ஆக்சுவல் ட்ரான்சாக்ஷன் டேட் அதுலேருந்து ஒரு 2-3 days தள்ளி செலக்ட் பண்ணுறேன். நரேஷன் வந்து உங்களோட ரெஃபரன்ஸுக்கு தான், சும்மா டெஸ்ட் அப்படின்னு போட்டுருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்கீம் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பாக்ஸில் நீங்கள் அட்டல் டிங்கரிங் லேப்னு லாஸ்ட்டில் இருக்கும், அதில் அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் ரெண்டு ஆப்ஷன் காட்டும், கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ், ரெவென்யூ ஆன் ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ்னு. ஸோ இதில் நீங்கள் வந்து பண்ணுற செலவு 12 லட்ச ரூபாயில் 10 லட்ச ரூபா லேப் செட்டப்புக்கு, 2 லட்ச ரூபா மெயின்டெனன்ஸ்க்கு. ஸோ நீங்கள் பண்ண செலவு எதில் வருதோ அதை கிளிக் பண்ணுங்கள். P1, P2, P3, P4, ATL-ஓட ரீஃபர்பிஷ்மெண்ட், அதாவது நம்ம லேபை ரெடி பண்ணுறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் என்ன ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோமோ அது, லேப்டாப் அண்ட் ப்ரொஜெக்டர், அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப்பிங். இதில் வந்து நம்ம ஏடிஎல் வெண்டர்ஸ் வந்து என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா P1 to P4, அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப்பிங், சில வெண்டர்ஸ் லேப்டாப் அண்ட் ப்ரொஜெக்டரும் கொடுக்கலாம். ரீஃபர்பிஷ்மெண்ட்டும் அவங்களே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கே நீங்கள் பேமெண்ட் கொடுத்துடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெவென்யூ அண்ட் ஆப்ரேஷன். ஸோ இதில் ஒரு 5 கேட்டகரி இருக்குது: ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஏடிஎல் எக்யூப்மெண்ட், பர்ச்சேஸ் ஆஃப் கன்சியூமபிள்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ், ட்ராவல் ரீஇம்பர்ஸ்மெண்ட்ஸ், ஏடிஎல் ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ், ஹானரேரியம் டு ஏடிஎல் இன்சார்ஜ்.
ஸோ இதில் என்ன காரணத்துக்காக இந்த எக்ஸ்பென்ஸ் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த காரணத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ரீஃபர்பிஷ்மெண்ட் ஆஃப் ஏடிஎல்க்கும் லேப்டாப் அண்ட் ப்ரொஜெக்டருக்கும் நான் வந்து இந்த பேமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆர் P1 to P2 இல்லை P3 P4 ரெண்டு மூணு விஷயத்துக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கனால செலக்ட் பண்ணிக்கலாம். லைக் இப்போ நீங்கள் வந்து 10 லட்சரூபாவில் 5 லட்சரூபா ஒருத்தர் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 5 லட்சரூபாவில் என்னென்ன விஷயத்துக்காக எவ்வளோ கொடுத்துருக்கீங்கன்னு நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து P2 செலக்ட் பண்ணுறேன். இது என்ன டைப் ஆஃப் எக்ஸ்பென்ஸ், ரெவன்யூவாக கேபிட்டலாக செலக்ட் பண்ணுவோம் கேபிட்டல். ஸோ 10 லட்சரூபாய்க்கான செலவுனா கேபிட்டல், 2 லட்சரூபாய்க்கான செலவுனா ரெவன்யூ. ஸோ இதில் நீங்கள் பர்சன்டேஜ் ஆர் அமௌண்ட், இப்போ இந்த 40,000 ரூபாவில் 20,000 ரூபா நான் வந்து P2 கொடுத்துருக்கேன் அப்படின்னா அமௌண்ட்டில் போயிட்டு நான் 20,000 ரூபா டைப் பண்ணுவேன். 20,000 ரூபா டைப் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருவேன். ஆட் கொடுத்தா பேஜ் மறுபடியும் ரீலோட் ஆகும். ஸோ மறுபடியும் செலக்ட் ஸ்கீம் காம்போனண்ட் போயிட்டு கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் போயிட்டு நான் P4 செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் 20,000 ஆட் கொடுத்தேன்னா இப்போ எனக்கு 00 காட்டுச்சு. இங்கே வந்து சேவ்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் எப்படி பண்ணிங்களோ அந்த டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுமான்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா செக் நம்பர் ஆர் NEFT RTGS டீட்டெயில்ஸ் கேட்கும், அதை நீங்கள் என்டர் பண்ணிடலாம். அப்படி என்டர் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் ஃபார் அப்ரூவல்னு டேட்டா ஆப்ரேட்டர் வந்து கொடுத்துருவீங்க. கொடுத்த உடனே அப்ரூவருக்கு வந்து இது நோட்டிஃபிகேஷன் போயிடும். அப்ரூவரோட லாகின்லேருந்து நம்ம போய்ட்டு அப்ரூவ் பண்ணோன்னா கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் ஆகிடும். ஸோ இப்போ இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி ஆட் பண்ணுறது, அதுக்கு ஸ்கீம் காம்பனண்ட் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னும் நிறைய டைப் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்குது, அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல்ஸ் யாருக்காவது அட்டெண்டிங் எங்களை பற்றி தெரியணும், அவங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா எங்களோட காண்டாக்ட் அவங்கக்கிட்ட கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மற்ற ஸ்கூல்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.